ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி வீரர்கள் அசத்தல் பந்து வீச்சு. 142 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது ராஜஸ்தான். இன்றைய ஆட்டம் முடிந்ததும் முக்கிய அறிவிப்பு காத்திருக்கிறது. மைதானத்திலேயே காத்திருக்குமாறு ரசிகர்களுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் அறிவுறுத்தல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை உற்சாகப்படுத்த சேப்பாக்கத்தில் திரண்ட ரசிகர்கள். சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் போட்டியை காண சென்ற ரசிகர்களுக்கு அன்பு பரிசு. தோனி உள்ளிட்ட சிஎஸ்கே வீரர்கள் கையெழுத்திட்ட அட்டை பரிசாக வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் 16 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மண்ணும் மக்கள் மனமும் குளிர்ந்தது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தேங்கிய வெள்ளம். இருசக்கர வாகனங்கள் பாதி அளவிற்கு மேல் மூழ்கும் அளவிற்கு வெள்ளம் தேங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் களை கட்டும் 126 மலர் கண்காட்சி. குடும்பம் குடும்பமாக படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். திருவண்ணாமலை ஏந்தல் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அமைச்சர் ஏவாவேலு மகன் கம்பன் விபத்தில் சிக்கினார். காயமடைந்த அமைச்சரின் மகன் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி. முத்துராமலிங்க தேவர் மற்றும் அண்ணா குறித்து பேசிய பேச்சு தொடர்பாக நடவடிக்கை. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறை அதிகாரிகள் சோதனை. தடயங்கள் ஏதும் கிடைக்கின்றனவா என மெட்டல் டிடெக்டர் மூலம் ஆய்வு. 3 திமுக ஆட்சியில் 3,198 கோடி ரூபாய் செலவில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையம் புதிய சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தகவல். ஆட்சியின் பரிசாக 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70 பிறந்த நாள். சேலத்தில் உள்ள இல்லத்தில் கட்சியினருடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். சென்னை விமான நிலையம் முன்பாக கூடிய தேமுதிகவினர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஆலந்தூர் தேர்தல் அதிகாரியின் புகாரில் நடவடிக்கை. முத்திரை கட்டண உயர்வுக்கான அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என டிடிவி வலியுறுத்தல். வருவாயை பெருக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை முன்பு உள்ள விவசாய நிலத்தில் காய்ந்த புற்களுக்கு தீ வைப்பு. மர்ம நபர்களின் செயலால் 30 மேற்பட்ட தென்னை மரங்களும் கருகின. தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள 4 கட்ட மக்களவை தேர்தல்.
வாக்குச்சாவடிகளுக்கு இவிஎம்களை எடுத்துச் செல்லும் பணிகள் மும்முரம். காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் மோடி நாளை சுவாமி தரிசனம். நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் வழிபாடு. மேற்கு வங்கத்தின் பேரக்பூரில் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி. காரின் பக்கவாட்டில் நின்றபடி சென்றவருக்கு பாஜகவினர் வரவேற்பு. பீகாரில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. ஆய்வு சோதனை எல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான், பாஜகவினருக்கு இல்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அரசை கவிழ்க்க பாஜக செய்த எந்த சதியும் பலிக்கவில்லை. இதேபோன்ற உறுதியுடன் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவுறுத்தல். கவர்ச்சி உடையில் போட்டோஷூட் மேற்கொண்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் வண்ணத்து பூச்சி போன்ற உடை அணிந்து அசத்தல் போஸ். உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் கோவிலின் நடை திறப்பு. வேத மந்திரங்கள் பேன் வாத்தியங்கள் இசைத்து பக்தர்கள் வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலை மோதிய பக்தர்கள் கூட்டம். ஐந்து மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சுவாமி தரிசனம். கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் வழங்கும் விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.